Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹோம்மேட் ஹேர் கலரிங் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல என்ன அப்படினா மருதாணி பவுடர், அப்புறமா டீ தூள், அப்புறமா லவங்கம், தயிர், ஆயில், கலஞ்சி ஆயில் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க தேங்காய் எண்ணெய் அதுவும் போட்டுக்கலாம், கடுகு ஆயில் அதுவும் போட்டுக்கலாம். எண்ணெயில ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊத்தி 1 டீஸ்பூன் டீ தூள் போட்டு அந்த லவங்கம் ஒரு 10 லவங்கம் போட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டு அந்த டீத்தூளோட கலர்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி தண்ணி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஹேரோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹென்னா பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து வாட்டரில் வந்து நம்ம வந்து கலக்கக்கூடாது. நம்ம இந்த லவங்கமும் டீத்தூள் பவுடர் டிகாஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கலக்கணும். ஆயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆயில் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் இது நல்லா ஷைனியாக இருக்கும். நம்ம இந்த பேக் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டாச்சு. அப்புறமா கர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு கண்டிஷ்னர் மாதிரி நமக்கு நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த பிரச்சனை போயிடும். வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் டேண்ட்ரஃப் ஃப்ரீயாகவும் சூப்பராக இருக்கும். ஹேர் கர்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours வந்து நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு பாலித்தீன் கவராக இருந்தால் ஃபுல்லாக பேக் பண்ணி 2 hours வந்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பேக் வந்து யூஸ் பண்ணோம்னா ஹேர் செம்ம கலராகவும் இருக்கும், ஷைனியாகவும் இருக்கும், டேண்ட்ரஃப் ஃப்ரீயாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் ஹேரு. இது வெறும் ஒயிட் ஹேர் இருக்கும் மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிளாக் ஹேர் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 1.5 hours அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு வேணாம், நெக்ஸ்ட் டே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ஷைனியாகவும் ப்ரனிஷாகவும் மாறுறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.